வணக்கம். ஆத்மஞானி உமாசங்கர் அவர்களின் பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள் செல்லும் மாயவழிகள் என்னும் புத்தகத்தை படிக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதன் அனுபவத்தை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். மகாரிஷி ஈஸ்வர பட்டர் அருளாலும் பாண்டியராஜன் ஐயா அவர்களின் ஆசீர்வாதத்தாலும் எனக்கு இந்த புத்தகம் கிடைக்க பெற்றுள்ளதாகவே நினைக்கிறேன். முதலில் ஆத்மஞானி உமாசங்கர் ஐயா அவர்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இந்த புத்தகத்தை படிக்க என்னை ஈர்த்த சக்தி மகா மகரிஷி ஈஸ்வர பட்டர் ஐயா அவர்களே. நான் என் பள்ளி பருவத்தில் ஈஸ்வர பட்டரால் அருளப்பட்ட தியான முறையான ஆத்மசுத்தி செய்யும் முறை மற்றும் பிற தியான முறைகளையும் அறிய பெற்றேன். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஈஸ்வர பட்டரின் புகைப்படமே என்னை ஆர்வமாகவும் வேகமாகவும் இந்த புத்தகத்தை படிக்கச் செய்தது. இந்த புத்தகத்தில் கூறிய ஆத்மஞானி உமாசங்கர் அவர்களின் முற்புறவி ஜென்மநிலைகள் யாவும் அதிசயக்கும் வகையிலும் வியப்பாகவும் இருந்தது. குருவின் திருவருளால்தான் நாம் பூர்வ புண்ணிய நிலைகளை கண்டு உணர முடியும் என்பதை ஆத்மஞானி உமாசங்கர் ஐயா அவர்கள் பெற்ற அனுபவங்களைக் கண்டு மெய்சிலிர்த்தேன். இந்த புத்தகத்தின் அனைத்து பக்கங்களிலும் என்னை படிக்க ஆர்வமாக ஈர்த்தது ஈஸ்வர பட்டர் ஐயா அவர்களின் புகைப்படமே. இன்னும் ஓர் அதிசயம் ஏற்பட்டது. நான் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு ஒரு நாள் முதல் நான் மூன்றாவது கண் வேந்தர் டிவியில் ஒளிபரப்பாகும் எபிசோடில் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பற்றியும் கருங்குழி சித்தர்களை பற்றியும் ஐவர்மலை பற்றியும் மகா மகரிஷி ஈஸ்வர பட்டர் அவர்களின் வௌவால் தரிசனம் பற்றிய தகவல்களை அனைத்தையும் அறிய பெற்றேன். அதே தகவல்கள் ஒன்றின் பின் ஒன்றாக அடுத்தடுத்து பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள் செல்லும் மாயவழிகள் என்னும் இந்த புத்தகத்தில் படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. இதுவே சித்தர்களின் அருள் எனக்கு இருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். ஆத்மஞானி ஐயா அவர்களைப் போல நாமும் பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள் சென்று நம்மை அறிய இறைவனாகிய மகாரிஷி ஈஸ்வர பட்டர் அவர்களை பணிகிறேன். நன்றி.